ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, பிஎம் கிசான் அந்த வெப்சைட்ல உங்க ஊராட்சியில அப்ளை பண்ணி யாருக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் பெண்டிங்ல இருக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நிதியாண்டில் எவ்வளோ ரூபாய் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அந்த தகவலை மிக எளிமையாக விரைவாக பார்க்குறதுக்கு ஒரு டேஷ்போர்ட் லிங்க்கு இன்றைக்கி ஷோ பண்ண இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நலவுத திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். சமீபத்தில் 13வது தவணை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற காணொலி என்னென்னா, உங்களுடைய வில்லேஜ் டேஷ்போர்டில் யார் யாருக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க, யார் யார் ரிஜெக்டட், அப்ரூவ்டு, பெண்டிங், அந்த லிஸ்ட்டு தான் பார்க்குறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்முடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிடுதேன். அதுக்கப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிடுதேன். என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியாச்சு, அப்புறம் என்னுடைய தாலுகா செலக்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய வருவாய் கிராமம். அதாவது நீங்க பஞ்சாயத்து வைஸ் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இதுல பஞ்சாயத்து இருக்கு, வருவாய் கிராமம் வரையா பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இதுல பஞ்சாயத்து கிளிக் பண்ணா பஞ்சாயத்தா மாறிடும். இப்ப வந்து நான் வந்து என்னுடைய வருவாய் கிராமம் பார்க்க இருக்கிறேன். கொடுத்துட்டு சமிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஊராட்சியினுடைய சம்மரி பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய வருவாய் கிராமத்தில் 2022-23 ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த பஞ்சாயத்து நேம், அது தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. எல்லாத்துலேயும் குறிப்பிடலாம், ஆனால் ஒரு சிலர் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு 4000, ஒரு சிலருக்கு 8000, 32000. இதில் எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் பேர், அது 24000 கூட ஓகே, 12 தவணைகள் மொத்தமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு 32000 கொடுத்துருக்கு, அதான் 16வது தவணை இன்னும் வரவே இல்லை, என்ன ரீசன் தெரியல. இதை நான் கண்டிப்பாக அந்த வருவாய் துறை மற்றும் வேளாண் துறை அலுவலகத்தோடு கொண்டு இந்த சந்தேகத்தை தீர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு காலநிலையும் நம்மளுடைய சேனலில் பதிவிடுவேன். ஆனால் மோஸ்ட்லி அமௌண்ட் கரெக்டாக தான் இருக்குது. என்னுடைய அப்பாவுக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன், அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்திருக்குது. ஸோ அமௌண்ட்டு வந்து ஒரு சிலருக்கு தப்பாக இருக்கிறது போல் நான் ஃபீல் பண்ணுறேன், ஆனால் மோஸ்ட்லி 99% கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் நிதியாண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், அதாவது இந்த வருஷம் வந்து அமௌண்ட்டு இவ்வளோ, போன வருஷம் எவ்வளோ ரூபாய் ஒவ்வொருத்தங்களும் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கலாம். போன வருஷம் ஒவ்வொருத்தங்களுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளவு ரூபாய் சென்ட் பண்ணிருக்காங்க, வருடம் வாரியா நீங்க பாத்துக்கலாம், 2019-20 எவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்காங்க. முன்னகிட்டே நிறைய பேர் அப்ளை பண்ணி அப்பத்துல இருந்தே அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் வந்து இப்பந்தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பேமெண்ட் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணா ஒவ்வொருத்தங்களுக்கும் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த பகுதிகளில் ஆதார் மொத்தம் என்னுடைய வருவாய் கிராமத்தில் 456 பேர் ஆத்தென்டிகேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லானது 360, ஃபெயிலியர் ஆனது 3, சஸ்பெண்டட் 0, அதாவது ஏதாவது தவறாக எதாவது நிறுத்தி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி, நிலுவையில் அப்படியே நிறுத்தி வச்சுருக்குது. ஆத்தென்டிகேஷன் அண்டர் ப்ராசஸ் 0, இன்எலிஜிபிளாக 93 பேர், இந்த 456லேருந்து 93 பேருக்கு இன்எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது போக ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்க இருக்கிறோம். என்னுடைய வருவாய் கிராமத்தில் ஆன்லைனில் பண்ணது 27 பேர் தான், அதில் அக்செப்ட் பண்ணது 9 பேர், ரிஜெக்ட் ஆனது 12 பேர், பெண்டிங்கில் இருக்கிறது 6 பேர். அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ண பேர் எல்லாமே இதில் காமிக்குது.
ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிசீவ் ஆன லிஸ்ட்டு ஃபுல்லாக இதில் இருக்குது, அக்செப்ட் ஆன லிஸ்ட்டு ஃபுல்லாக இதில் இருக்குது, ரிஜெக்ட் ஆன லிஸ்ட்டு ஃபுல்லாக இதில் இருக்குது, அப்புறம் பெண்டிங்கில் நிலுவையில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு ஃபுல்லாக இதாக இருக்குது. ஸோ உங்களுடைய இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வருவாய் கிராமம் சொல்லி, இதே பஞ்சாயத்து வைஸ் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா பஞ்சாயத்து டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே பஞ்சாயத்தாக மாறிடும். உங்களுடைய ஸ்டேட்டு அப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் உங்களுடைய யூனியன் உங்களுடைய ஊராட்சி சப் டிஸ்ட்ரிக்ட் வந்து யூனியன் கிடையாது, உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் தான். அதை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுடைய ஊராட்சி செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். என்னுடைய ஊராட்சியில் எவ்வளோ பேருக்கு அமௌண்ட் போய்கிட்டு இருக்குது அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இதில் வந்துட்டு இப்போ 2022-23 இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தின இயர் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலும் அமௌண்ட் பார்க்கலாம். போன வருஷமே நிறைய பேருக்கு 6 இன்ஸ்டால்மெண்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஊராட்சியில் மட்டும் ஆதார் ஆத்தென்டிகேஷன் எவ்வளோ பேருக்கு, மொத்த வருவாய் கிராமத்தில் எங்களுடைய ஊரில் தான் அதிக பேர் போல். அதில் இன்எலிஜிபிள் மாற்றினது 62 பேர் இருக்குது. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸும் என்னுடைய ஊராட்சியில் தான் அதிகம், அது ஃபுல்லாக ரிஜெக்ட் ஆன டீட்டெயில் ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.